அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ஸ்ரீவாணி ஃப்ரம் டாக்டர் ஸ்ரீஸ் ஹோமியோ லைஃப். இன்றைக்கி வந்து ஒரு குட்டி குழந்தை, ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து ஹெவி ஃபீவரோடு அவங்க அம்மா வந்து என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த குழந்தையால் உட்காரக்கூட முடியல, அவங்க அம்மா மேலே சாஞ்சிட்டே தான் இருந்தாங்க, அவ்வளோ முடியல. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா வந்து அழவே ஆரம்பிச்சிட்டாங்க. 3 நாளாச்சு குழந்தை சாப்பிட்டு, வயிற்றில் எதுவுமே இல்லை, ரொம்ப வந்து டல் ஆகிட்டா அப்படின்னு ஃபீல் பண்ணி அழுதாங்க. உடனே அந்த குழந்தை என்ன பண்ணுச்சுன்னா அதுவுமே அழ ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் கேட்டேன், ஏன் இந்த குழந்தை உங்களை பார்த்து நீங்கள் அழுத உடனே அழுதுனேன். அவள், அப்படி தான் டாக்டர், யார் அழுதாலுமே உடனே வந்து இவ்வளோ சேர்ந்து அழ ஆரம்பிச்சிடுவா, யாரையுமே வந்து ஹர்ட் பண்ணவே இந்த குழந்தைக்கு பிடிக்காது. எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அழுதாலும் சரி, சிஸ்டர் அழுதாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு சென்டிமெண்டெல்லாம் மூவி பார்த்து யாராவது அழுதா கூட இவளும் கூட சேர்ந்து அழுவா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த ரூப்ரிக் நான் யூஸ் பண்ணி, அதாவது வீப்பிங் ஆன் சீயிங் அதர்ஸ் ஹர்ட் யூஸ் பண்ணி, அந்த குழந்தைக்கு வந்து கார்சினோசின் மெடிசன் கொடுத்ததுக்கப்புறமே அவங்களுக்கு வந்து ஃபீவர், அந்த ஹெவி ஃபீவர் வந்து உடனே வந்து குறைஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ரிப்பீட்டட் ஃபீவர் வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா எவ்ரி 3 மந்த்ஸ் எவ்ரி 2 மந்த்ஸ் ஒன்ஸ் ஃபீவர் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ கார்சினோசின் கொடுத்ததுக்கப்புறம் அந்த டெண்டன்சியுமே வந்து மாறிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தோம்னா யார் அழுதாலுமே வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு பெருசாக வந்து அஃபெக்ட் ஆகலை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி யாராவது அழுதாங்கன்னா, அவங்களும் கூட சேர்ந்து அழுதாங்கன்னா, இந்த ரூப்ரிக் யூஸ் பண்ணி கார்சினோசின் மெடிசன் கொடுங்க. ரிசல்ட் வந்து ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.